ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அசோலா மற்றும் அதனுடைய பயன்களை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அசோலா மற்றும் அதனுடைய பயன்கள். வேளாண்மையில் வந்து ஊட்டச்சத்து வந்து பல வகையில் கிடைச்சாலும் நம்மளுக்கு இயற்கையாகவே கிடைக்கிற ஒரு சத்து வந்து அசோலா மூலமாக கிடைக்குது. அதாவது தலைச்சத்து, மணிச்சத்து மற்றும் சாம்பல் சத்து அதிகமாக கிடைக்கிறது வந்து அசோலாவில் கிடைக்குது இயற்கை முறையில். இந்த அசோலா வந்து ரொம்ப பெருசோ அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை, ரொம்ப சிறிய அளவு தான் இருக்குது. அதோடய இலை சைஸ் வந்து 1 சென்டிமீட்டர்லேருந்து 2.5 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குது. அதோடய வேர் வந்து 2 சென்டிமீட்டர்லேருந்து 10 சென்டிமீட்டர் வரையும் நீளமுடையது. இந்த அசோலா வந்து நிறையா வகைகள் இருக்குது. அந்த அசோலாவில் மிக முக்கியமானது வந்து அசோலா பின்னேட்டா மற்றும் அசோலா மெக்சிகானா. இந்த ரெண்டு அசோலாவை வந்து விவசாயிகளை வந்து பயிரிட்டு அவர்களோட நிலத்தில் வந்து தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்தை அதிகப்படுத்துகிறாங்க. சரி, இந்த அசோலானால் கால்நடைகளுக்கு என்ன பயன்கள் மற்றும் கோழிகளுக்கு என்ன பயன்கள்னு பார்த்தீங்கன்னா, இதனால் கால்நடை, கோழி, ஆடு மற்றும் மீனுக்கும் பயன் நிறையா இருக்கிறது. கால்நடையில் பார்த்தீங்கன்னா இது வந்து மிகச்சிறந்த தீவனம் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுலனா, இப்போ பால் கறக்கும் மாடுக்கு வந்து 1 நாளுக்கு வந்து நம்ம 1 கிலோ அசோலாவோ இல்லை 2 கிலோ அசோலாவோ கொடுத்தோம்னா பாலோட அளவு வந்து 10-25% வரை அதிகரிக்குதுன்னு சொல்கிறாங்க. காய்கறி செடிகளுக்கு வந்து நேரடியாக மண்ணை தோண்டி வைத்தால் வந்து காயோட அளவும் காயோட அதோட எண்ணிக்கையும் அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. நெல் வயலில் வந்து அசோலாவை பயன்படுத்தணும்னா நம்ம வந்து களையை வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கோழிகளுக்கு தவிட்டோட பிசைந்து நம்ம கொடுத்தோம்னா கோழியோட சைஸும் கூடும், அதோட முட்டையோட அளவும் கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆடுகளுக்கு நல்ல தீவனம் மற்றும் ஆடோடைய எடையை அதிகரிக்கிறது. மீன் வளர்ப்பவர்களுக்கு அந்த தொட்டியில் வந்து குட்டைகளில் அசோலாவை தூவி விட்டால் நல்ல தீவனமாக மாறி மீன் வளர்ச்சியும் அதிகரிக்குது அப்படின்னு. தாவர இனங்களிலே இதுதான் அதிகமாக வளரக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கம்மல் வடிவத்தில் இருக்கனால இது கம்மல் பாசி என்றும் கூறுகிறார்கள். 1 நாளுக்கு வந்து 1 சதுர மீட்டரில் வந்து 150 முதல் 200 கிராம் வரை வளரக்கூடியது. இது தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து அதிகமாக இருக்கிறது. இதை வந்து ஏழைகளின் ஸ்பைரலினா என்று அழைக்கப்படுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நாற்றாங்கல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க.